இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. இன்ஃபோநெட் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 7ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் காவேரி மருத்துவமனையில சிகிச்சை பலனின்றி இறந்துட்டாங்க. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, ராகுல் காந்தி மற்றும் தமிழகம், ஆந்திரா உட்பட பல மாநில முதல்வர்களும் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. ஆனா விஜயகாந்த் தன்னுடைய சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருந்ததால இறுதி சடங்குல பங்கேற்க முடியாம போயிடுச்சு. ஆனா தன்னுடைய வருத்தத்தை கண்ணீர் மல்க வீடியோவில் பதிவிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பதிவு வைரலா பரவவே செஞ்சது. இன்னைக்கு காலையில, அதாவது அமெரிக்காவில இருந்து திரும்பிய உடனேயே, திமுக தலைவர் கருணாநிதியினுடைய நினைவிடத்திற்கு வந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி இருக்கிறாரு விஜயகாந்தும் அவருடைய மனைவி பிரேமலதாவும். விஜயகாந்துக்கு திமுக தலைவர் கருணாநிதி தான் திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அதனாலேயே விஜயகாந்த் அவர்களுக்கு திமுக தலைவர் கருணாநிதி மேல அலாத பிரியம் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க. மறக்காம இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.